ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிசட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாப்பிங்லேருந்து இந்தியன் பெயிண்டிங்ஸ், அதுவும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக டெல்லி சுல்தானேட் ரீஜன்ஸில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டெல்லி சுல்தானேட் ரீஜன்ஸ் போக அதர் ரீஜன்ஸ் இன் இந்தியா, அந்த அதர் ரீஜன்ஸில் உள்ள பெயிண்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பெயிண்டிங்ஸோட ஹிஸ்ட்ரி, டைப்ஸ் என்ன, அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஃபர்தராக வந்து உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபானி பெயிண்டிங்ஸ். இது வந்து பீகாரில் இருக்கிற ஒரு ஃபோக் பெயிண்டிங். ஃபோக்குன்னு சொன்னாலே நமக்கு பொதுவாக தெரிஞ்சது டான்ஸஸ் தான். பட் டான்ஸ் போக ஃபோக் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் என்னென்னா, பழமையான அவங்களோட கலாச்சாரங்கள், அவங்களோட உடைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுமே ஒரு பாரம்பரியமாக வர்றது, அல்லது ஒரு ட்ரைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி இருக்குது. பழமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபோக்னு ஒரு மீனிங் இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு பழமையான பெயிண்டிங், பீகாரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது போக இவங்க வந்து மதுபானி டிஸ்ட்ரிக், அதாவது மதுபானி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜித்வார்பூர் அப்படிங்கிற வில்லேஜில் தான் இந்த மதுபானி பெயிண்டிங்ஸ் வந்து மெயின் சென்டராக இருக்குது. நம்ம இது மதுபானி பெயிண்டிங்ஸ்க்கு வந்து மெயின் சென்டராக அமைஞ்சிருக்கு. இவங்க வந்து பெயிண்ட் பண்ணுறது என்னென்னலாம் பண்ணுவாங்க பார்த்தா, கோபார் அப்படிங்கிற ஒரு இதை தான் பண்ணுவாங்க. கோபார் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் மேரிட் கப்புள் இருக்கிற இடம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மென் விமன் அவங்கள சுற்றி கூட்டமாக இருக்கிறது அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அது போக இவங்க மோஸ்ட்லி இது பீகார் ரீஜன்ஸில் தான் இருக்குது. அது போக இவங்க வந்து என்ன மாதிரி சீன்ஸில் வரைவாங்கன்னா, ராமாயணாவில் உள்ள இமேஜஸ், அது போக ஹிந்து காட் காடஸ் அவங்களோட இமேஜஸை டெபிக் பண்ணுவாங்க அந்த கேன்வாஸில். அது மகாசுந்தரி தேவி அப்படிங்கிறவங்க தான் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க இந்த மதுபானி பெயிண்டிங்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பெயிண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா வார்லி பெயிண்டிங்ஸ். இந்த வார்லி பெயிண்டிங் வந்து ஒரு ஃபோக் பெயிண்டிங், மகாராஷ்டிரா ரீஜனை சேர்ந்தது. இதுக்கு வார்லி பெயிண்டிங் அப்படின்னு எப்படி நேம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வார்லி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய ட்ரைப் குரூப். எங்கே இருந்தாங்கன்னா, நார்த்தன் மும்பையில் இருந்திருக்காங்க. வெஸ்டர்ன் இந்தியா, இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் சைடு, மும்பைக்கு நார்த்தன் சைடு, அந்த ரீஜனில் இருந்திருக்காங்க. அவங்க அவங்களால் வரையப்பட்ட பெயிண்டிங் வந்து வார்லி பெயிண்டிங்ஸ், அவங்க நேம் வச்சு அழைக்கப்படுது. இதை பெயிண்டிங்ஸோட ஆரிஜின் எந்த வருஷத்தில் எப்போ இது பண்ணதுன்னு தெரியல. இவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் வந்து 10th century AD அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்லி பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அவங்க சோஷியல் ஈவெண்ட்ஸ், டே டு டே லைஃப்பில் நடக்கிறது, அந்த ட்ரைப்ஸை சுற்றி நடக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, அவங்க வில்லேஜ் எப்படி இருந்திருக்காங்க, அவங்க ஹவுசஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை வந்து மதுபானி பெயிண்டிங் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். மதுபானி பெயிண்டிங்ஸ் நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதாக பண்ணியிருப்பாங்க. அப்படிங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டச்சித்ரா பெயிண்டிங். பட்டச்சித்ரா பெயிண்டிங் வந்து இது ஒரு ஒடிசா ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது போக இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆன ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பட்டச்சித்ரா வந்து எப்படி பட்டச்சித்ரா அப்படின்னு நேம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. பட்டா அப்படிங்கிறது இந்த கேன்வாஸ், கேன்வாஸ்ங்கிறது வந்து டிராயிங் போர்டு. சித்ரா அப்படிங்கிறது மீனிங் பிக்சர், சித்திரம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பட்டச்சித்ரா பெயிண்டிங்கை வந்து கேன்வாஸில் எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச் கலர், அது போக ரொம்ப க்ரியேட்டிவாக டிசைன்ஸு, சிம்பிள் தீம்ஸ் எல்லாம் நிறைய போர்ட்ரே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து நிறைய மைத்தலாஜிக்கல் டெபிக்ஷன் தான் அந்த கேன்வாஸில் வரைவாங்க. அப்படி வரைகிற என்னென்ன தீம்ஸ்லாம் அவங்க வரைஞ்சதுலே ஒரு பாப்புலரான தீம்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, தியா பாத்தியா, இந்த டெபிக்ஷன் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஜெகநாத் டெம்பிளோட டெபிக்ஷன். அடுத்தது கிருஷ்ணலீலா, கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தில் இருக்கிற அவரோட பவர்ஸை அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு வரைகிற பெயிண்ட் தான் கிருஷ்ணலீலா. அடுத்தது தசபத்ர பத்தி அப்படின்னா, 10 incarnation ஆஃப் லார்டு விஷ்ணு, லார்டு விஷ்ணுவோட 10 அவதாரங்கள். பஞ்சமுகி அப்படிங்கிறது லார்டு கணேஷாவோட 500 deity, அதாவது 5 தலை கொண்ட கணேஷன் உருவம் அப்படிங்கிறான். அடுத்து பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தோரா பெயிண்டிங். இது வந்து குஜராத்தில் இருக்கிற ராத்வாஸ் அண்ட் பிலாலாஸ் ட்ரைப்ஸோட ஃபோக் பெயிண்டிங். இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபார்மை விட மோஸ்ட்லி ரிச்சுவல் ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காண்டி வரையக்கூடிய பெயிண்டிங்காக இது அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலம்காரி பெயிண்டிங். இந்த கலம்காரி பெயிண்டிங் எதுக்கு வந்திருக்கு, அந்த நேம் எதுக்கு வந்து கலம்காரி அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் மேட் ஆஃப் பென், பென்னை யூஸ் பண்ணி ரெடி பண்ணுற பெயிண்டிங் அப்படிங்கிறான். அது போக இது வந்து எந்த ஏரியாவில் பாப்புலர் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் இருக்க கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மச்சிலிப்பட்டினத்தில் தான் இந்த பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது வந்து ஒரு ஹேண்ட்
பெயிண்ட்ஸ், கையை வச்சு வரையக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங்காக இருக்குது. அது போக காட்டன் டெக்ஸ்டைலில் வந்து பிளாக் பிரிண்டர் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பெயிண்டிங்காக இருக்குது. இது நம்ம இந்தியாவில் பல இடங்களில் வரைஞ்சிட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிகட் பாட் ஆர்ட். அப்படின்னா இது வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு ஃபோக் ஆர்ட், ஃபோக் வந்து பெயிண்டிங் ஆர்ட்டு. இது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலிகட் காளி டெம்பிள், கல்கட்டாவில் இருக்க காலிகட் காளி டெம்பிள் பக்கத்தில் அந்த இது ஆரிஜினேட் ஆனதுனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. இந்த ஆர்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்து கடவுளோட மைத்தலாஜிக்கல் கேரக்டர்ஸை வரைவாங்க. அடுத்து நம்ம பார்க்க ஒரு பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பெயிண்டிங். இது வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு ட்ரெடிஷ்னல், ரொம்ப பல காலத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துக்கிட்டு இருக்குது. இது எப்போ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வரைவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லேயும் நிறைய செரிமனிஸ் டைம்லையும் தான் வரைகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பேர் கொண்டு அழைக்கப்படுது. உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா சாக்பூர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க, உத்தரகாண்டில் ஐப்பான் அப்படிங்கிறாங்க, ராஜஸ்தானில் மந்தனா அப்படிங்கிறாங்க, ஆந்திர பிரதேசத்தில் முகுலு, பீகாரில் அரிப்பானா, மகாராஷ்டிராவில் ரங்கோலி, வெஸ்ட் பெங்கால் ஆல்பனா, குஜராத்தில் அதியா, கர்நாடகாவில் ரங்பாலி அப்படிங்கிறாங்க, தமிழ்நாட்டில் கோலம்னு சொல்கிறாங்க, ஹிமாச்சல் பிரதேசில் அருப், அண்ட் கேரளாவில் பார்த்திங்கன்னா கால்மஜத்து அப்படிங்கிற பல பேர்களில் இந்த ஃப்ளோர் பெயிண்டிங்ஸ் அழைக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தாங்கா பெயிண்டிங்ஸ். இது வந்து திபெத்தியன் ரீஜனில் உள்ள ஒரு வகையான ஃபோக் பெயிண்டிங். இந்த ஆர்ட் ஃபார்மில் என்னென்ன வரைகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா புத்தாவோட பெயிண்டிங்ஸை வந்து இமேஜஸாக வரைகிறாங்க. எதில் அப்படின்னா காட்டன் இல்லை சில்க் கிளாத்தில் வரைகிறாங்க. இந்த ஆர்ட்டை வந்து மூணு டைப் ஆஃப் கேட்டகரி பண்ணியிருக்காங்க. வால் பெயிண்டிங், அதாவது திபெத்தியன் புத்திஸ்ட் வால் பெயிண்டிங்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளிம்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் லைஃப் ஸ்டைல் இன்னொன்று சொல்கிறாங்க. அது போக டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து அவங்க ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்காக வரைகிறதும் மூணாவது டைப். இப்படியே மூணு டைப் அதை பிரித்து வச்சுருக்காங்க தாங்கா பெயிண்டிங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். தஞ்சாவூர்னு சொன்னாலே உங்களுக்கு சவுத் இந்தியா தான் ஞாபகம் வரும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு கிளாசிக்கல் சவுத் இந்தியன் பெயிண்டிங் ஸ்டைல். இது வந்து எங்கே ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்கன்னா தஞ்சாவூர் டவுனில் தான் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸை நாயகா சாப் தஞ்சாவூர் அவங்க தான் வந்து ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க 1600 AD. இதுக்கு வந்து விஜயநகர ராயாஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்ட்டுக்காகவும் கிளாசிக்கல் டான்ஸ்க்காகவும் மியூசிக்காகவும் லிட்ரேச்சருக்காகவும் போத் தெலுங்கு அண்ட் தமிழில் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நாயகா சாப் தஞ்சாவூருக்கு. இந்த வகையான பெயிண்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹிந்து ரிலீஜியஸை தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு. நிறைய டெம்பிள்ஸில் தான் இந்த வகையான பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலா பெயிண்டிங்ஸ். சவுத் இந்தியன் ஆர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த பெயிண்டிங்ஸ்க்கு வந்து ஒரு ஹை சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸில் வந்து ஒரு கிரேட் எமோஷன்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்களோட ஃபேஸஸில் தெரிகிற ஆங்கர், கம்பேஷன் எல்லாமே அவங்க எக்ஸ்பிரஷன் அவ்வளோ தெளிவாக தெரிகிற மாதிரி வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ் தான் இது. இந்த ராயல் சோலா அவங்களோட எறால பார்த்தீங்கன்னா தான் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. எதோனா டிராவிடியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து கண்டினியூஸாக டெவலப்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பெயிண்டிங்ஸ். இந்த விஜயநகர பெயிண்டிங்ஸ் சொல்லாமே விஜயநகர பேரரசு உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர் இதில் வந்து சிறந்து விளங்குற மாதிரியே பெயிண்டிங்ஸ்லேயும் ஒரு சிறப்பாக உறங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜயநகர ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்களோட ஒர்க் எதில் படிச்சுருந்தா ஃபோர் கோர்ஸ் ஆஃப் ஹிந்து மைத்தலாஜிக்கல் தீம்ஸ். ஃபோர் கோர்ஸ் அப்படிங்கும் போது என்னென்னு நீங்கள் யோசிக்கலாம், அது ஓவியங்களை தான் ஃபோர் கோர்ஸ் ஃப்ரெஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இந்த விஜயநகர பெயிண்டிங்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெம்பிளில் இருக்க வால்ஸ்லேயும் சீலிங்ஸ்லேயும் தான் அதிகப்படியாக காணப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பெயிண்டிங்ஸ். சவுத் இந்தியன் கிளாசிக்கல் பெயிண்டிங்ஸில் வந்து மைசூர் பெயிண்டிங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்மு. அது போக இங்கே வந்து கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் டவுனில் தான் இது ஆரிஜினேட் ஆகிருக்கு. இந்த மைசூர் பெயிண்டிங்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் என்கரேஜ் பண்ணி நர்ச்சர் பண்ணி வளர்கிறது காரணம் வந்து மோஸ்ட்லி மைசூர் ரூலர்ஸ் தான் இதுக்கான முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காண்ட் பெயிண்டிங்ஸ். இது வந்து காண்டி ட்ரைப்ஸ், அதாவது சென்ட்ரல் இந்தியாவில் இருக்க காண்டி ட்ரைப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் எப்படின்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அது போக இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகேட்லி அரேஞ்சுடு, கூட இடையிடையே அமையப்பட்ட டாட்ஸ் அண்ட் டேஷஸ் புள்ளிகள் மற்றும் கோடுகள் மூலமாக வரையப்படுற பெயிண்டிங் தான் இது வந்து காண்ட் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரைபல்ஸ் வரைகிறதுனால இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கும் பெயிண்டிங்கு. அது போக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மைத்தலாஜிக்கல் டேல்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஓரல் ஹிஸ்ட்ரிஸ், ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் எல்லாம் பெயிண்டிங்ஸ் மூலியமாக கொண்டு வராங்க. அது போக அவங்கள சுற்றி உள்ள நேச்சுரல் சரௌண்டிங்ஸ், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அவங்களோட சடங்கு சமுதாயங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து மறுபடியும் டீட்டெயில்டாக ஒரு பிரைட் கலர்ஸில் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது தான் அவங்களோட பெயிண்டிங்காக அமைஞ்சிருக்கு. அதர் ரீஜன் பெயிண்டிங்ஸில் வந்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங். இந்த கம்பெனி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் படி பார்க்கும்போது கம்பெனி ரூல் வந்து இந்தியாவில் 18th century வந்திருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் பண்ணி வந்திருக்காங்க.
இந்த கம்பெனி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் டைப் ஆஃப் பெயிண்ட். ஹைப்ரிட்னாலே தெரியும், மிக்ஸட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்தோ யூரோப்பியன் ஸ்டைல், இந்தியன் அண்ட் யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அந்த இந்தியாவில் மேட் பண்ண பெயிண்டிங். அது வந்து இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிற பெயிண்டிங்னால அது ஒரு ஹைப்ரிட் பெயிண்டிங் அப்படிங்காங்க. மோஸ்ட்லி இது வந்து யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பேட்டர்ன்ஸ்க்காக, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக வந்து இவங்க தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து வளர்ந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th and 19th century இருக்குது. இந்த ஸ்டைல் வந்து ஒரு பிளெண்டட் ஸ்டைல், அதாவது சேர்க்கப்பட்ட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ராஜ்புத் அண்ட் முகல் பெயிண்டிங்ஸ், இதில் வந்து ராஜ்புத் அண்ட் முகல் பெயிண்டிங்ஸோட ட்ரெடிஷ்னல் எலமெண்ட்ஸும் வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவும் ரெஸ்டனும் இருக்கிறதுனால இது ஒரு பிளெண்டட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அதர் ரீஜனல் பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற வீடியோ முடியுது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா டெல்லி சுல்தானேட் ரீஜன்ஸில் உள்ள பெயிண்டிங்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதோட வீடியோட லிங்க் வந்து மேலே சஜஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க சஜஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்க்குற அவங்க உங்களை சேரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.